அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கை காட்டுபவரே அடுத்த பிரதமராக வர வாய்ப்புள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கூறினார். பெரும்பான்மையாக 40 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகு புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் யாரை வந்து கை நீட்டுகிறாரோ அவர் இந்திய தேசத்தை ஆளுகிற அந்த பொன்னான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. விழுப்புரத்தில் மண் சாலை நடுவே திடீரென்று பள்ளம் உருவாகியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். விழுப்புரம் நகர பகுதிகளில் பாதாள சாக்கடை பணி முழுவீச்சு நடைபெற்று வருகிறது. பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்ட பிறகும் சாலைகள் சீரமைக்கப்படாமல் உள்ளன. இந்நிலையில் விழுப்புரத்தில் நேற்று முன்தினம் கனமழையால் மணிநகர் பகுதியில் மண் சாலை திடீரென்று உள்வாங்கியது. இதனால் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. பாதாள சாக்கடை பணிகள் நிறைவடைந்த இடங்களில் உடனடியாக தார் சாலை அமைக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மக்காச்சோள பயிர் உரிக்க ஒன்றுமில்லாமல் போனதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். பழக்கணித்து, செம்மடைப்பட்டி, மடத்துப்பட்டி, கன்னிவாடி உள்ளிட்ட பல கிராமங்களில் பிரதான விவசாயம் மக்காச்சோளம்தான். தற்போது பயிரிட்டுள்ள மக்காச்சோளத்தில் மணிகளும் முத்துக்களும் இல்லாமல் வெறும் தண்டு மட்டும் உள்ளது. அதுவும் பாதி அளவிற்கு தான் வளர்ந்துள்ளது. ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தும் மக்காச்சோளம் பயிர் பொய்த்து போனதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் தனியார் நிறுவனத்தின் விதைதான் இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். உளிச்சா வெங்காயத்தில் விட மோசமான இது எதுவுமே உள்ள ஊன் இல்லைங்க. பருப்பு முத்து முத்தா இருக்கிறதுங்க, இப்ப முத்து முத்தா இல்லைங்க சார். வெறும் போட்டியாக இருக்கு, மாட்டு கூட போட முடியாதுங்க. ரோப் கார் விட்டு கூட மறந்துடுச்சுனே சார், ஒன்றும் கேட்கலைங்க. சரின்ட்டு அப்புறம் விட்டுட்டு தான் சார் நான் உட்காந்துருக்கேன். இதுக்கு இழப்பீடு பண்ணி கவர்மெண்ட் பார்த்து ஏதோ நஷ்டஈடு கொடுங்க சார். விளைச்சலை நம்பி ஏமாந்து போன விவசாயிகள் எங்கே முறையிடுவது என்று தெரியாமல் விழி பிதுங்கியுள்ளனர். வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை மற்றும் பயிர் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.